இந்தியாவில் ஒன்றிய ஆட்சி யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது? அவர்கள் யாருடைய செயல் திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள்? இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அடிப்படையான கேள்வியாகும். மோடி பிரதமராக வந்ததிலிருந்து அவர்களுக்கான செயல் திட்டங்களை வகுத்து கொடுப்பது அவர்களுடைய தாய்ச்சபை என்று கருதப்படுகிற ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு தான் அவர்களுக்கான செயல் திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறது. அவர்கள் முன்வைத்த மூன்று முக்கியமான திட்டங்கள், ஒன்று, அயோத்தியில் பாப்ரி மசூதி இடிக்கப்பட்ட அந்த இடத்தில் மீண்டும் ராமர் கோயிலை கட்ட வேண்டும். இந்தியாவினுடைய அடையாளம் ராமன்தான், எனவே ராமனுக்கு கோயில் கட்டியாக வேண்டும் என்ற ஒரு முடிவில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதில் அவர்கள் வெற்றியும் பெற்றுவிட்டு இப்போது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயில் ராமருக்கு கோயில் கட்டுகின்ற வேலையை தீவிரமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ராமன் கோயில் திறப்பு நிகழ்ச்சியை மிகப்பெரிய அளவிற்கு நடத்தி நாட்டில் இந்துக்களுடைய அணிதிரட்டும் முயற்சிக்கு, தேர்தலில் வாக்குகளாக மாற்றுகிற முயற்சிக்கு அதை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்துவதற்கு அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் முன்வைத்த முக்கிய அம்சம், காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை நீக்கம் செய்ய வேண்டும். அதிலும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அது மாநிலங்கள் என்ற நிலையிலிருந்து கீழிறக்கப்பட்டு யூனியன் பிரதேசம் என்ற நிலைக்கு காஷ்மீர் இன்றைக்கு மாற்றப்பட்டு விட்டது. அதிலும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இப்போது ஆட்சியின் இறுதி காலத்தில் அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய மற்றொரு முக்கிய திட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட், அனைத்து மதத்தினருக்குமான பொது சிவில் சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். இது அதற்காகத்தான் இப்போது மோடி அந்த பிரச்சனையை திசை திருப்பி அது குறித்து வாதங்களை நாட்டில் உருவாக்கி இந்த ஆட்சி இறங்குவதற்குள் அந்த சட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் துடியாக துடித்து கொண்டிருக்கிறார்கள். சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம் என்று அவர்கள் சொல்வது, இஸ்லாமியர்களுக்கு திருமணத்தில், விவாகரத்தில், குழந்தைகளை தத்தெடுப்பதில் அவர்களுக்கென்று தனிச்சட்டங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு அதேபோல் தனிச்சட்டங்கள் இருக்கிறது. இந்துக்களுக்கு அதேபோல் தனிச்சட்டங்கள் இருக்கிறது. இந்தியா என்பது பல்வேறு மத பிரிவினர்கள் வாழ்கின்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டில் எல்லா மதத்தினருக்கும் பொதுவான ஒரு சிவில் சட்டம்தான் இருக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்லுவதோட நோக்கம், இஸ்லாமிய கிறிஸ்தவ மத அடையாளங்களை, அவர்களுக்கான தனிச்சட்டங்களை ஒழித்துவிட்டு அவர்களை இந்து அடையாளத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்துக்களுக்கான சிவில் சட்டம் என்பதை நாம் எடுத்துக்கொண்டால், இந்து சிவில் சட்டம் இந்துக்கள் அனைவரையும் சமமாக நடத்துகிறதா? நிச்சயமாக இல்லை. இந்து சிவில் சட்டத்தின்படி இன்றைக்கு மனு தர்மம் தடை செய்யப்படவில்லை. பிராமணன், வைசியன், சத்திரியன், சூத்திரன் என்ற பிரிவுகள் இன்றைக்கு இந்து சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை மாற்றுவதற்கு சட்டப்படி இதுவரை தடையில்லை. வர்ணாசிரமத்தை பாதுகாக்கின்ற பகவத்கீதை போன்ற கருத்துகள், பல பழமை வாய்ந்த பிறப்பின் அடிப்படையிலே பாகுபாடுகளை வலியுறுத்துகிற கருத்துகள் அத்தனையும் இந்து சட்டத்தில் இன்றைக்கு ஏற்கப்பட்ட ஒரு சட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறது. சொல்லப்போனால் சமண மதமும் பௌத்த மதமும் வேதத்தை எதிர்த்த மதங்கள். வேதத்தை எதிர்த்த சமணத்தையும் பௌத்தத்தையும் இந்துக்கள் என்ற பிரிவுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களுடைய அடையாளங்களை ஏற்கனவே இவர்கள் அழித்து ஒழித்து இருக்கிறார்கள். அவர்களுடைய அடையாளங்கள் ஒழிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போது மற்ற மதத்தினருக்குடைய அடையாளங்களை ஒழிப்பதற்கு முன்பு இந்து சமூகத்திலேயே ஒரு சிவில் சமூகத்தை, சமமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இந்த ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஜாதியின் அடிப்படையில்தான் இன்றைக்கு இந்துக்கள் இருக்கிறார்கள். ஜாதி இல்லாவிட்டால் இந்து மதம் என்பது கிடையாது. ஒருவன் இந்துவா என்று சொன்னால், இந்து என்று சொன்னால் அடுத்த கேள்வி வரும், நீ இந்துவில் என்ன ஜாதி? ஜாதி தான் இன்றைக்கு இந்து மதத்தை தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறது. இஸ்லாமியர்கள், இஸ்லாமியர்களில் தலித் இஸ்லாமியர்கள் பீகாரில் இருக்கிறார்கள்,
கிறிஸ்தவர்களில் கூட இந்து மதத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக, அதாவது இந்து மதத்தினுடைய சாதிய ஒடுக்குமுறை தாங்காமல் நாடார்கள், தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் இஸ்லாமிய மதத்திற்கு மாறி இருக்கிறார்கள். ஆனால் மதம் மாறினாலும் ஜாதி இன்னும் அந்த மதத்திலே பிடித்து கொண்டு இருக்கிறது. உலகத்திலே எந்த நாட்டிலும் கிறிஸ்தவ மதத்திலும் ஜாதி கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற கிறிஸ்தவ மதத்தில் தான் நாடார் கிறிஸ்தியன், பிள்ளை கிறிஸ்தியன், வெட்டியார் கிறிஸ்தியன், தலித் கிறிஸ்தியன், எல்லா கிறிஸ்தவர்களும் அதையும் சேர்த்து நீங்கள் வச்சிட்ருக்கீங்க. அது 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 ஜாதிக்குள்ளே அந்த பிரச்சனை இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்து மதத்துக்குள்ளேயும் நீங்கள் ஜாதியை வச்சிட்ருக்கீங்க. பிறப்பின் அடிப்படையில் ஒரு மனிதனை தீர்மானிப்பது ஜாதி. இப்போ எல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதாவது திமுக வந்து பரம்பரை ஆட்சியை வந்து கொண்டு வருது, இது வந்து குடும்ப ஆட்சி நடத்துது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்து மதத்தினுடைய அடிப்படையே பாரம்பரியம், குடும்பத்தை சார்ந்தது தான். நீங்கள் எந்த ஜாதியில் இருக்கிறானோ அவன் அந்த ஜாதியில் தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லுவதை விட மிக கொடூரமான ஒரு பரம்பரை முறை இருக்க முடியுமா? இப்போ நான் வந்து இன்ஜினியராக இருக்க விரும்புகிறேன், நான் வந்து டாக்டராக இருக்கிறோம், இன்ஜினியர் ஆகணும், இல்லை ஆடிட்டர் ஆகணும், எந்த வேலைக்கு போகுதுங்கிறது என்னுடைய சாய்ஸ், நான் தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி நான் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுங்கிறதையும் நான் தேர்ந்தெடுத்துக்கலாம். நான் என்ன படிப்பு படிக்கிறேங்கிறது நான் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் நான் என்ன ஜாதிங்கிறத தேர்ந்தெடுக்கிற உரிமையை எனக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்களா? நான் இத்தனை வருஷம் வந்து கீழ் ஜாதியாக இருந்துட்டேன், நான் அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து நான் மேல் ஜாதியாக மாறப்போகிறேன் என்று சொன்னால் அதை உங்களுடைய இந்து மதம் ஏற்றுக்கொள்ளுமா? அதை இந்து மதத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு வழி இருக்கிறதா? நான் பிராமணனாக திருமணம் இருந்துவிட்டேன், நான் பிராமணனாக இருக்க விரும்பவில்லை, நான் மக்களுக்கு உரிமையை கொடுக்க விரும்புகிறேன், சூதரர்களெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு பிராமணன் சூதரனாக முடியும் என்று சொல்வதற்கு உங்களுடைய இந்து மதத்தில் உரிமை இருக்கிறதா? அவை இந்த அமைப்பு முறையிலேயே நீங்கள் வச்சுருக்கீங்க, பாரம்பரிய முறை தானே வச்சுருக்கீங்க. நீங்கள் அரசியலில் போய் வந்து பாரம்பரிய அரசியல் பாரம்பரிய அரசியல் பேசிங்கன்னா என்ன ஒரு மோசடித்தனது, போக்கிரி தரது, இது ஒரு இரட்டை வேஷம் இல்லையாது. சரி, இந்துக்குள்ளே உரிய பயிற்சி பெற்று, உரிய ஆகமங்களில் தேர்ச்சி பெற்று தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றதற்கு பிறகு அர்ச்சகராக வருகலாம் என்று சொன்னால் அங்கே என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதெல்லாம் அதில் யாரும் வர முடியாது. இந்த கோயில் வந்து ஆகமப்படி எங்களுடைய பிராமண தர்மத்தில் இந்த பிரிவை சேர்ந்தவர்கள், பிராமணன் இல்லையா எந்த பிரிவு, ஐயர்னா ஐயங்காராக இருக்கணும், ஐயராக இருக்கணும், ஐயங்காரனா ஐயங்காராக இருக்கணும், சாஸ்திரி சாஸ்திரி இருக்கணும், சர்மா சர்மாவாக இருக்கணும், அவன் மட்டும்தான் ஆகமப்படி அச்சகராக இருக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ கோயில்களில் வந்து பாரம்பரியப்படி பாரம்பரிய ஜாதிப்படி அச்சகராக இருக்கணும், அதை மாற்றத்துக்கு சட்டம் வந்தால் சட்டத்தை எடுத்து உச்சநீதிமன்றம் வரை போவேன் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு அரசியலில் பாரம்பரியங்கிறது அரசியல் என்ன? யாரோ ஒரு தலைவர் வந்து பல வெளிநாடுகளில் வர மாதிரி ஒரு சர்வாதிகார தலைவர்கள் வந்து அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கள்லாம் எங்கேயாவது தலைவன் ஆகிட முடியாது. இப்போ கலைஞர் இருந்தார், ஸ்டாலின் வந்தார்னா ஸ்டாலின் அரசியலில் இருந்தார், சட்டமன்றத்தில் போட்டிக்கிட்டார், ஜெயித்தார், மக்கள் ஆதரவை பெற்றார், மக்கள் ஆதரவோட எம்எல்ஏ ஆனார், பொறுப்புக்கு வந்தார், மக்கள் ஏற்பு வழங்கி தான் வர முடியும். இதில் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி வாரிசாக வந்தார்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தலில் இருந்தார், மக்கள் ஆதரவை பெற்றார், ஜெயித்தார், மக்கள் ஆதரவோடு தான் அவர் வர்றார் ஜெயிலில். ஆனால் நீங்கள் அர்ச்சகர் சட்டத்துக்கு வந்து நீங்கள் உரிய படிப்பு தகுதியோடு வரீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அது வேண்டாம், எனக்கு ஜாதி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவன், நீ உனக்கு வந்து பாரம்பரிய அரசியலை பற்றியும் குடும்ப அரசியலை பற்றி பேசுகிறதுக்கு என்ன யோகியதை இருக்குது உனக்கு? அப்போ உன்னுடைய அமைப்பு சிஸ்டமே நீ அப்படி தான் வச்சுருக்க. நீ அப்போ இந்து சிவில் சமூகம் ஒரு சிவில் சமூகமாக இருக்கிறதா? அதில் பெண்களுக்கு தனியாக ஒதுக்கி வச்சுருக்கீங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கி ஆண்களை விட, ஆண் இந்துக்களை விட வைதிகங்களை சடங்குகளை ஆடி அமாவாசை கிருத்திகை விரதம் கோயிலுக்கு போகிறது தாலி பாக்கியம் எல்லாத்துலேயும் அதிகமாக இருக்கிறது பெண்கள் தானே? அப்போ ஏன் அந்த இந்து ஆண்களை விட இந்து பெண்கள் வந்து இந்து தர்மத்தில் இந்து சடங்குகளில் முக்கியமாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கோயில் அர்ச்சகராக முடியுதா? அவங்க வந்து ஒரு கோயிலில் வந்து ஏதாவது ஒரு சடங்கு செய்ய முடியுதா? சமூகத்தினுடைய ஒரு பாதி சமூகத்தை வந்து நீ அப்படியே ஒதுக்கி வச்சிட்டிங்கல்ல. உச்சநீதிமன்றமே சபரிமலை கோயிலில் போய் வழிபடுவதற்கு தான், அங்கே போய் நம்பூதிரி ஆகணும் கூட கேட்கல, கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றது. அதுக்கே வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்து சமூகத்தில் ஒரு பாதி சமூக பிரிவுகளுக்கு ஒதுக்கி வச்சிட்டிங்க நீங்கள். அவங்க வேதம் கற்க உரிமை இல்லை, கோயில் சடங்குகளில் உரிமை இல்லை, கோயிலுக்குள் சபரிமலை ஐயப்பன் போன்ற கோயிலுக்குள் செல்வதற்கு உரிமை இல்லை எப்படி சொல்லி இது இந்து சமூகமே ஒரு சிவில் சமூகமாக நீ மாத்தல. தீண்டாமையை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆர்எஸ்எஸ் தீண்டாமையெல்லாம் வந்து ஒழிச்சிச்சு, எங்கள் ஆர்எஸ்எஸில் பல தீண்டப்படாதெல்லாம் இருக்காங்க அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க.
ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து ஜாதி ஒழியணும்னு நினைக்காது ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கா, ஜாதிக்கு இந்து மதத்துக்கு சம்மந்தம் இல்லை என்ன ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கா, என்றைக்காவது அந்த கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஜாதியை பற்றி ஏதாவது ஆர்எஸ்எஸ் வந்து சொல்லியிருக்கா? ஜாதியை பற்றி சொல்லியிருக்கிறது, ஜாதி வேணும்னு சொல்லியிரு, அதற்கான ஆதாரங்கள்லாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆக இந்து சமூகத்தையே நீங்கள் சிவில் சமூகமாக மாற்றலை, அதை வந்து ஒரு ஏற்ற இறக்கமுள்ள ஒரு ஒடுக்குமுறை சமூகமாக மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்போ நீங்கள் மற்ற மதத்தை போய் நீங்கள் வந்து நான் சிவில் சட்டத்தை கொண்டு வர போகிறேன் அவனை திருத்தன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குங்கிறது எனக்கு புரியல. அம்பேத்கர் கூட என்ன சொன்னார், அம்பேத்கர் இந்து சமூகத்துக்குள்ளத்தான் ஒரு சமத்துவத்தை கொண்டு, இந்து சமூகத்துக்குள்ளேயே சொத்து உரிமை எல்லாருக்கும் வேணும், பெண்களுக்கு வேணும், தத்தெடுக்கின்ற உரிமை ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது அந்த உரிமை கூடாது, எல்லாருக்கும் வேணும். இது மாதிரி இந்து சமூகத்தில் இருக்கிற பாகுபாடுகள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற பாகுபாடுகள் ஒழித்து இந்துவாக இருக்கிறவங்க அத்தனைக்கும் வந்து ஒரே சிவில் சட்டம்தான், பழக்க வழக்கம்தான் அப்படின்னு ஒரு இந்து சிவில் கோட் பில்லை வந்து நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் சட்டமைச்சராக கொண்டு வந்தபோது அதை கொண்டு வரக்கூடாதுன்ற எதிர்த்து அம்பேத்கருடைய படத்தை வந்து டெல்லியில் வந்து தெருவுக்கு தெரு போட்டு கொளுத்தி அதுக்கு வந்து ஒரு இதே கலவரம் செய்து அதை தடுத்து நிறுத்தினது வந்து ஆர்எஸ்எஸ் தான். இதெல்லாம் வரலாறு. அப்போ அது வரலாறுலாம் நீங்கள் மறைச்சிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த கதையெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா காதில் பூசுத்திர வேலையெல்லாம் நீங்கன்னா இது வந்து இல்லை என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்குற கேள்வி. இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கோல்வாக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கான தத்துவ நூலை அவர் தான் உருவாக்கினார். அவர் வந்து பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு நூல், சிந்தனை கொத்து, தமிழ்லேயே இப்போ போட்டு விற்கிறாங்க, மயிலாப்பூரில் எல்லா பதிப்பகத்திலையும் போட்டு விற்கிறாங்க. அதில் வந்து ஒரு உதாரணத்தை அவர் சொல்கிறார், அந்த எது நம்முடைய தர்மம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை வந்து கோல்வாக்கர் வந்து சொல்கிறார். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியாக இருக்கிறவன் வந்து வாக்கிங் போகிறான். அவன் வாக்கிங் போகிறப்ப தன்னுடைய உதவியாளராக இருக்கிற நாயுடு சமூகத்தை சேர்ந்தவரை வந்து அழைச்சிக்கிட்டு போகிறான், உதவியாளராக போகிறான். எழுத்தாப்புல வந்து என்ன பண்ணுறாரு ஒருத்தர் வந்து இவனுக்கு கீழே வேலை செய்கிற இன்னொரு அதிகாரி வராரு. நாயுடு சமூகத்தை சேர்ந்தவன் பிரிட்டிஷ் அதிகாரியை பார்த்தோன்னா கை கொடுக்குறான். ஆனால் இந்த பிரிட்டிஷ் அதிகாரிக்கு பியூனாக இருக்கிற பாப்பா கூட வந்தோடனே காலை தொட்டு வணங்குறான். அவன் கேட்குறாரு, அந்த பிரிட்டிஷ் அதிகாரி, நானும் உனக்கு பெரிய அதிகாரி, என்னை நீ கை தான் கொடுக்குற, அவன் எனக்கு கீழே பியூனாக இருக்கிறான் பாப்பான், அவனுடைய காலை போய் நீ ஏன்டா தொட்டு வணங்குற, நீ வந்து எனக்கு கீழ்ப்பட்டவன் அவனுக்கு மட்டும் ஏன்டா காலை தொட்டு வணங்குற என்று அவன் கேட்குறப்ப அவன் சொல்கிறான், நீ வந்து பிரிட்டிஷ் அதிகாரி இருந்தாலும் நீ மிலேச்சன், நாங்கள் வணங்கக்கூடிய வந்து பியூனாக இருந்தாலும் வந்து பிராமணர்கள் தான் வணங்கக்கூடியவங்க, அதனால் இதுதான் எங்களுடைய தர்மம், இதுதான் ஆரிய தர்மம் என்று அதில் வந்து தெளிவாக விளக்க சொல்கிறார். பஞ்சாப் தார்ஸுங்கிற நூலெலாம் பக்கத்திலே நாங்கள் எடுத்து சொல்கிறோம், 138, 139 பக்கத்தில் எழுதி வச்சுருக்கலாம் இந்த விஷயங்கள், இதுதான் அவருடைய தர்மம்னு சொல்லி. சரி, இவங்களுடைய வழிபாட்டு பாடல்கள்லாம் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில், இவங்க ஆர்எஸ்எல்லாம் எந்த வழிபாட்டு பாடல் எதில் வச்சுருந்தான்னா மராத்திய மொழியில் வச்சுருந்தான். அந்த மராத்திய மொழியில் அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவன் வந்து உறுதிமொழி இருக்கிறது, என்னை வளர்த்த என்னுடைய ஆரிய நாடே, உன்னை நான் தலை வணங்குகிறேன், இந்த ஆரிய நாட்டை காப்பாற்றுவதற்கு நான் உறுதியேற்கிறேன். இதுதான் அவன் வந்து ஆரம்ப காலத்தில் அவங்க வைத்திருக்கின்ற ஆர்எஸ்எஸ்னுடைய உறுதிமொழி பாடலாக இருந்தது. இன்றைக்கி ஆளுநர் சொல்கிறார்ல, ஆரியன் திராவிடர்லாம் பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சாங்க, பிரிட்டிஷாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரிய நாடை வந்து வணங்குறன்னு சொல்லி உங்கள் பாடத்தில் வச்சுருக்கீங்கல்ல நீங்கள். மனுசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறான், மனுசாஸ்திரத்துலேயே எப்போ பிரிட்டிஷ்காரை வருத்தம் பண்ணி தோண்டிய மனுசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறான், சூதரர்கள் திராவிடர்கள் ஆட்சி செய்கின்ற நாடுக்கு வந்து சூதரர்கள் நாடுன்னு மனுசாஸ்திரம் எழுதி வச்சுருக்கான். ஏன்னா பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சது இது வந்து அவர் அதுக்கு கூட கண்டுபிடிச்சது, இவன் உட்காந்துக்கிட்டு எது வேணாலும் பேசலாங்கிற மாதிரி அவன் அந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கிறான். அப்புறம் இந்த மராத்திய மொழியில் இருக்கிற இந்த பாடலில் ஆரிய நாடே உன்னை வணங்குகிறேன் என்ற வார்த்தை வருகிறது வந்தபோது, இது எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், திடீர்னா அதற்கு பிறகு தன்னுடைய வழிபாட்டு பாடலை வந்து சமஸ்கிருத மொழியில் மாற்றிக்கிறான். சமஸ்கிருத மொழியில் மாற்றிக்கிட்டு அதில் வந்து சில பக்க வார்த்தைகள்லாம் மாற்றிக்கிட்டு இந்த ஆரிய நாடேங்கிற வார்த்தையை மட்டும் நீக்கிட்டு சமஸ்கிருத மொழியில் வந்து அந்த மந்திரத்தை எடுக்கிறாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும், கோட்ஸே வந்து காந்தியை சுட்டுக்கொள்ள போகிறான்ல, கோட்ஸே சுட்டுக்கொள்ள வரான்ல, அப்போ சுட்டுக்கொள்ளப்பறப்ப 1930களில் வந்து முதல் பண்ண வழிபாட்டு பாடல் பிறகு மாற்றம் கொள்ளப்பட்டது. ஆனால் காந்தி சுட்டுக்கொள்ள போகிறப்ப கோட்ஸே பாடின வழிபாட்டு பாடல் முதல் பாடின பாடலை பாடிட்டு தான் போகிறான். அப்போ அவனை வந்து அப்போயே அரசில் இருந்திருக்காங்கிறதுக்கான சான்று தான் சொல்கிறேன். அந்த பாடலை பாடிட்டு தான் அவன் போகிறான். ஒரு கையில் பகவத்கீதையை எடுத்துக்கிட்டு தான் வந்து போகிறான், உறுதிமொழி எடுத்து தான் போகிறான், காந்தியை கூட சபதம் எடுத்து தான் போகிறான்.
அவருடைய அமைப்புகளுடைய பெயர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பெயர்களுமே சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருத தவிர எந்த பெயரும் அவங்க சூத்துக்கிறது கிடையாது. எல்லா பேருமே சமஸ்கிருதம் தான் வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். இப்போ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து இந்தியா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கூட்டணி வச்சுருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ன மோடி என்ன சொல்கிறாருன்னா, சில தீவிரவாத அமைப்புகள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்தியான்னு வச்சுருக்கு, முஜாஹிதீன் இந்தியான்னு சொல்லி இஸ்லாமிய தீவிர அமைப்பு இந்தியான்னு வச்சுருக்கு, அதே மாதிரி இவங்களும் இந்தியான்னு வச்சுருக்காங்களா அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணுறாரு மோடி. இப்போ இந்தியாங்கிறது வந்து ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொல்கிறாரா மோடி? ஒரு கேள்வி. இந்த எச்சராஜாங்கிற ஒரு லூஸு அவன் பேசிகிட்டு இருக்கான், ஆன்டி இண்டியன் ஆன்டி இண்டியன் ஆன்டி இண்டியன் பேசிகிட்டு இருக்கான். இந்த ஆன்டி இண்டியன் பட்டியலில் முதல்ல மோடியை சேர்க்கணும். அந்த ஆள் தான் கேட்குறாரு தீவிரவாதி பட்டியலாம் நீங்கள் வச்சுருக்கலான்னு கேட்குறாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் கேட்குறேன் என்னன்னா, இந்தியா என்பது என்ன? இந்தியா என்பதற்கு ஆர்எஸ்எஸ் இருக்கிற விளக்கம் என்ன? பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் நூலில் கோல்வாக்கர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், இந்தியா என்ற சொல்லை நாம் பயன்படுத்தக்கூடாது. இந்தியா என்றால் அதில் கிறிஸ்தவர்களும் வருவார்கள், முஸ்லீம்களும் வருவார்கள். ஆக இந்தியா என்பது கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் உள்ளடக்கிய பெயர், அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. இந்துக்களுடைய அடையாள பெயர் என்பது பாரத தேசம், பாரத் வர்ஷா. ஆக பாரதம், பாரதியம், பாரத் வர்ஷா, இந்த பெயரை மட்டும்தான் நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர இந்தியா என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று கோல்வாக்கர் ஆர்எஸ்எஸ்க்கு சித்தாந்தம் எழுதி கொடுத்த நூலில் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து வைத்தார். தமிழில் அவர் நூல்லாம் வந்திருக்கு, பார்க்கலாம். எந்த பக்கத்தில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் நாங்கள் ஆதாரத்தோடு எடுத்து கொடுத்துருக்கோம். நான் 82 எழுதியிருக்கேன் அந்த புத்தகத்தை. இதுவரையும் ஒருத்தனும் ஒவ்வொரு மறுப்பும் இதில் இப்போ சொன்னதில்லை, இதுக்கெல்லாம் வந்து யாரும் வந்ததில்லை. அதன் காரணமாகத்தான் இந்த கட்சிக்கு என்ன பேர்? பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய மசூல் சபா, பாரதிய கிசான் சங். நீ இந்தியாங்கிற பேரை பாரதிய ஜனதா கட்சியில் எந்த ஒரு இடத்துலையாவது இந்தியாங்கிற பேரை நீ பயன்படுத்திருக்கியா? பயன்படுத்த. ஆர்எஸ்எஸ் எந்த இடத்துலையும் அதனுடைய துணை அமைப்புகள் பூரா எல்லாம் பாரதியம்தான். எதுக்கு பாரதியத்துக்கு நீங்கள் போகிறீங்க? நம்ம பாரத வம்சத்தில் சேர்ந்தவங்க, பரத வம்சத்திலிருந்து நம்ம வந்தவர்கள். ஆனால் நமக்குன்னு ஒரு வம்சம் இருக்குது. இந்த உலகம் தோன்றிய காலத்திலேருந்து நம்ம இருந்துகிட்ருக்கிறவங்க, நம்ம அந்த வம்சத்தில் வந்தவங்க. பிற மதங்கள்லாம் நமக்கு பின்னாடி வந்த மதங்கள், நம்முடைய மதம் தான் ஒரிஜினல் மதம், அது பாரத மதம். அப்போ இந்தியாங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளாதவங்க, இந்தியா என்ற சொல்லையே பயன்படுத்தாதவர்கள். ஆனால் அவர்கள் வந்து இப்போ இந்தியா அப்படிங்கிற பேரை அவங்க வச்சோன்ன, இதுதான் இப்போ சரியான போட்டி. இப்போ நடக்கிற போட்டி என்னென்னா, பாரதத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு போட்டி நடக்கும். இப்போ நாங்கள்லாம் வந்து இந்தியாங்கிறதே நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதவங்க, நாங்கள் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கான உரிமை வேணும்னு போராடுறாங்க. நாங்கள் இந்தியாவிலோடு பல விஷயங்கள்லாம் போராடுறோம். இந்தியானா நீ தமிழ்நாடா? தமிழ்நாடு கேட்டால் நான் தமிழன் தான் சொல்லுவேன், இந்தியன் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ பாரதியனா இந்தியனான்னு கேட்டால் நான் இந்தியன் தான் சொல்லுவேன். இப்போ நடக்கிற போராட்டம் பாரதியத்துக்கும் இந்தியத்துக்கும் நடக்கிற போராட்டம். எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சங் ஆர் டு வெல்டு டுகெதர் தி டைவர்ஸ் குரூப்ஸ் வித் தி ஹிந்து சமாஜ் அண்ட் டு ரீவிட்டலைஸ் ரீஜுவினேட் தி சேவ் ஆர் தி பேசிஸ் ஆஃப் தர்மா அண்ட் சான்ஸ்கிரீட் that it may achieve an all-sided development of the Bharat Varsha. இந்து சமாஜத்தில் பல்வேறு வகையில் பிரிந்து கிடக்கும் குழுக்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு எழுச்சி ஊட்டி இளமை ரத்தம் பாய செய்ய வேண்டும். இந்து தர்மம் மற்றும் சமஸ்கிருத அடிப்படையில் இது செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் பாரதத்தின் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி பெற முடியும். இதுதான் இந்த அமைப்பின் நோக்கமும் கொள்கையும் ஆகும். இது நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸுடைய சித்தாந்தத்தில் நீங்கள் தான் எழுதி வச்சுருக்கீங்க. ஆனால் இங்கே அண்ணாமலை அதெல்லாம் பேச மாட்டார். திமுக ஆட்சியில் ஊழல் வந்துருச்சு, திமுக ஃபைலை நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம், உலகத்திலே ஊழல் இருந்த ஆட்சி திமுக ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி நாட்டை குட்டி சோறாக்கிடுச்சு, இதெல்லாம் ஒரு கேமஃப்ளெஜ். உங்களுக்கு நீங்கள் எதுக்காக நீங்கள் அதிகாரத்தை பிடிச்சி வந்து வரீங்க? பிஜேபி மீண்டும் வரீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த தர்மத்தை ஆர்எஸ்எஸ் சேர்த்தா நீங்கள் வரீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இதெல்லாம் பேசினா ஈடுபடாது, ஊழலை பேசினாலும் ஈடுபட முடியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு ஊழல் பிரச்சாரத்தை நாடகத்தை நீங்கள் நடத்திட்டீங்க. வட இந்தியாவில் வலுவாக வளர்ந்து நிற்கும் சங்க பரிவார அமைப்புகளின் சதியை அம்பலப்படுத்தும் நூல் சங் பரிவாரின் சதி வரலாறு, ஆசிரியர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள். விலை ₹250 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.